ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 5 காட்சிக்கென வெளிய சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டெல்லாம் பேசிட்டு, அப்புறமா இன்றைக்கி தான் லாஸ்ட்டே எல்லாரும் நல்லா படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரதாவும் மகாதேவனும் ஒரு சைடில் பேசி சிரிச்சுட்டே வராங்க. நேர ஆப்போசிட்டில் மீனாட்சியும் விஸ்வாவும் பேசிகிட்டே வராங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது மீனாட்சி வந்து சாரதா வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்னொடனே நீ வந்து என்னை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க. அப்போ சாரதாவும் மகாதேவனும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், மினிஸ்டர்கிட்டலாம் நாங்கள் போயெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல, அவராகவே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிக்க சொன்னார், அப்புறமா சூர்யா போய் உங்களுக்கும் பிரச்சனை வராமல் எங்களுக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி போய் பேசிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அபியும் அபினவும் வந்து அந்த பாக்ஸஸ்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றிட்டு இருக்கும்போது லைப்ரரியில் உள்ள அந்த ஹெட்டு வர்றாருன்னு சொல்லி அவங்கள போய் அபி வந்து வேறு ஒரு காரணம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறமா அதை கொண்டு போயிடறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு வந்து சூர்யாவும் வெண்ணிலா வந்துடுறாங்க. சூர்யா வந்து வெண்ணிலாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாமியார் மருமகள் பாண்டிங் தான் இதாகிட்டே இருக்குது, மொதல் இந்த பாண்டிங்குள்ளே ஒரு தீப்பொறியை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்து மேம் மேம்னு கொஞ்சிட்டே தெரிகிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிகிட்டே உட்காந்துருக்கிறாரு. அப்போ வெண்ணிலா வர சத்தம் கிட்டோடனே ஓடி போய் படுத்துக்கிறாரு கண்ணை மூடிட்டு. அப்போ உடனே வெண்ணிலா பக்கத்தில் போய் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சூர்யா அப்படியே ஒரு கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்கிறாரு. தூங்குற மாதிரி வெண்ணிலா அடிக்கிறாங்க. இப்போ எதுக்கு என்ன எழுப்பி விட்ட அப்படின்னோடனே, நீங்கள் தூங்கவே இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இது பண்ணுறாங்க. இப்போ சூர்யா பக்கத்தில் வெண்ணிலா பக்கத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாரு. அப்போ உடனே வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம் சார் படிக்கணும்னு, ஏய் நீ கொஞ்சம் முன்னாடி தானே எல்லாத்தையும் படிச்சுட்டு போனேன், அப்படியே டாப்பில் வருவேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன திருப்பி வந்து படிக்கணும்னு சொல்கிறேன்னொடனே, இல்லை நான் சாப்பிடும்போது ரிவைஸ் பண்ணி பார்த்தேன்னா கொஞ்சம் மறந்துருச்சு அதானோடனே, சரி நான் உன்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு சூர்யா போய் படுத்துக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல, அங்கே இங்கேயும் புரண்டு புரண்டு படுக்கிறாரு. வெண்ணிலாவை பார்த்தோன்னே வெண்ணிலா சொன்னாங்க, நான் வேணால் ஹாலில் போய் படிக்கவா அப்படின்னோடனே, வேணாம் வேணாம், அப்புறம் எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னோடனே, இப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. நான் உடனே சூர்யா வந்து கையை பிடிச்சிட்டே படுத்துக்கிறேன்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு. வெண்ணிலா அப்படி கேட்டோடனே, இப்போ நான் உன்னை ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு ஒரு பக்கமாக திரும்பி படுத்துக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல, மறுபடியும் புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருக்கிறாரு. அப்புறமா வெண்ணிலா பக்கத்தில் போய் முத்தம் கொடுத்தோடனே, இது போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறாரு. இங்கே காலேஜில் என்ன ஆகுதுன்னா, காலையில் விஸ்வாவும் மீனாட்சியும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படின்னாச்சும் வெண்ணிலா மேலே எக்ஸாம் எழுதும்போது பிட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு பழிய போட்டு வேறு எந்த காலேஜ்லேயும் போக முடியாத அளவுக்கு பண்ணிடணும் அப்படிங்க மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இங்கே நாளைக்கு தான் ப்ரொமோஷன். வெண்ணிலா வந்து சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க வந்து பெண்ணெல்லாம் கொடுத்து நல்லபடியாக டெஸ்ட் எழுத சொல்கிறாங்களா, அந்த சீன் நாளைக்கு தான். தேங்க்யூ.